திருப்பள்ளி எழுச்சி நான்காவது நாள் பாசுரம் பற்றி சிந்திக்கலாம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு பால், தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒரு பால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால், திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே என்னையும் ஆட்கொண்டு இன்னொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கின்ற சிவபெருமானே, அடியேனையும் அடிமை கொண்டு இனிய அருளை செய்கின்ற எம் தலைவனே, இனிய ஓசை உடைய வீணையை உடையவரும் யாழினை உடையவரும் ஒரு பக்கத்தில் வேதங்களோடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பக்கத்தில் நெருங்கிய தொடுக்கப்பட்ட மலர்களாகிய மாலைகளை ஏந்திய கையை உடையவர், ஒரு பக்கத்தில் வணங்குதலை உடையவரும் அழுகை உடையவரும் துவழுதலை உடையவரும் சூழ்ந்து ஒரு பக்கத்தில் தலையின் மீது இரு கையையும் குவித்து கும்பிடுபவர் ஒரு பக்கத்தில் உள்ளார். அவர்களுக்கெல்லாம் அருள் புரிய பள்ளி எழுந்தருளாயே அப்படிங்கிறது தான் இதனுடைய விளக்கம். திருச்சிற்றம்பலம்.